மாப்பிள்ள நம்ம ஏன் நம்ம சேனலுக்கு கூட்டாஞ்சோர்னு பேர் வைக்கக்கூடாது? கூட்டாஞ்சோர் அபிநவமா? கூட்டமாக செய்யறது அதான் கூட்டமாக செய்வாங்க, அதான் கூட்டாஞ்சோர். ஆ இதான் லொகேஷனா? ஆ இதான் லொகேஷன். வாங்கடா டேய் போலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ட்ரெண்டிங் ஆக போகுது. வஞ்சியத்து ஓரமா போட்டுலாமா? எவன் வஞ்சியது செம்மாடா, நல்லா வருவீங்க, போங்கடா சாப்பிட்டு போறது. சரி, தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ பார்ப்போம். முட்டை, அரிசி மாவு, மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, இது உப்பு, சால்ட், டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், எண்ணெய். நெக்ஸ்ட்டு வந்து காடை வாங்கிட்டு வந்தோம் கறி. இதுதான் மெயினான. ஆமாம், ஓகே. இப்போ வந்து நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். எப்படின்னா ஓகே, முட்டை உடச்சி ஊற்றாச்சு. இதை பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டையில் தோ தேவையான சால்ட், போதும் போதும். எதுக்கு இவ்வளோ? ஓகே, சரி, கறியில் வேறுபட போகிறோம்ப்பா, போதும். ஓகே, சால்ட்டு போட்டாச்சு தேவையான அளவுக்கு. எதுக்காக இதில் சால்ட்டு போடுறோன்னா, டைரெக்டாக அந்த கறியிலே போட முடியாது. இதை கூட சால்ட்டு போட்டோம்னா தான் இதோட சுவை வந்து அதில் தெரியும். ஓகேவா? கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், ஏன்னா நீச்சி வாசனை வரும் ஜோண்டு. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். ஓகேவா? குரங்குஞ்சி அந்த வெறுவே கடை பொத்தம் ஒடிப்போம். ஒடி போகிற நான் கிளம்பி போயிட்டேன். போச்சுனா போய்ப்போம். மாமா அங்கே நிறைய நெருங்கிறேன். மாமா ஒச்சுனா சொல்றதுக்கு போடா, கூட போடா. எதே கூட போடா, கூட போடா சார். ஏதாவது தெரிய வந்ததுக்கு நான் தான் காசு கொடுத்தேன். அசிங்கமாக கேட்டுருவேன். எடுத்துட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு திருப்பி அழிச்சு தீர ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு செஞ்சீங்களே அதையும் இதே பண்ணி கிரில் சிக்கன் நம்ம வச்சு நம்ம செஞ்சதா? நல்லா அருமையாக இருக்குமா சார். அந்த உப்பு எனக்கு ஒன்றே விட்டுட்டீங்களா? அன்னைக்கு கேஸ்ட் வந்தது யாராவது தான் ஒன்றே விட்டுட்டு. அது பண்ணு போறா, தட்டுன்னு இருக்கான் டேய், கையாட்டுக்கு போதுரா. நல்லா இருக்குப்பா, இடம் சூப்பராக இருக்குப்பா. நீ அப்படி தள்ளி போப்பா கொஞ்சம்.
நம்ம கடாய் கை யூஸ் பண்ணியா? அதான் கடாயை கொஞ்சம் அப்படி தள்ளி வைப்பா, அப்படி பெஞ்சதுக்கு அப்புறம் வச்சுலாம் உள்ள. டேய் அவன் கை நீச்சா இருக்கா, அவனா தண்ணி மொண்டு கொடுங்கடா. அருணா கொஞ்சம் தண்ணி தான் மொண்டு கொடுக்கலாம்ல. என்னப்பா ப்ரொடியூசரே திட்டீங்க? செருப்பாவது அடிப்பேன் ப்ரொடியூசர் தான். ஆ குடத்தில் வந்து என்னது இது? குடத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்ட ப்ரொடியூசரா? எண்ணெய் தேவையாக எண்ணெய் ஊற்றிடுறோம். என்ன போடுறேன்னு சொல்லுமா? கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, மிளகாத்தூள், நெக்ஸ்ட் காடை, அந்த எல்லாமே போட்டிருக்கோம். மிக்ஸ் பண்ணி நம்ம ஓப்பனிங்கில் பார்த்தோம்ல, எல்லாத்தையும் போட்டிருக்கோம். அரிசி மாவு போட்டுட்டா? அரிசி மாவு எல்லாமே இப்போ போட போகிறேன். பாரு எப்படிச்சா பா கறி வேவே இல்லைப்பா. ஓகேவா? ஆ ஆமா, நல்லா ஃபில்டர் பண்ணு. இதை ஃபில்டர் பண்ணுறதோட கீழே இருக்கிறது காஞ்சிரும் போல. சரி சரி, கடவுங்க போடு, சொல்லின்னு இருக்காத. இது வந்து காடைப்பா. காடை பஜ்ஜி. காடை பஜ்ஜி இது சாப்பிடுவா? எப்படி இருக்கு? சாப்பிட்டு எப்படி தயாரிங்க?